இருக்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லுவதுதான் செயல்றாங்க. உள்ளத்தில் தூய்மை இருந்தால் செயல் தூய்மை இருக்கும். உள்ளத்தில் தூய்மை இல்லை என்றால் செயல் தூய்மை இருக்க முடியாது. ஏன் பல இடத்துல அன்னதானம் செய்ய முடியும், அன்னதானம் செய்வான், அதில் அது சரிவர செய்ய முடியாது. நான் உள்ளத்தில் தூய்மை இருக்காது அவனுக்கு. இதில் எப்படி இந்த கணக்கு எப்படி செய்யலாம், அந்த கணக்கு எப்படி செய்யலாம்னு அஞ்சு மூட்டை சொல்லுவான், போட்டுக்கு ரெண்டு மூட்டை ஒரு மூட்டையோட போட்டு மாட்டான், நாலு மூட்டை காசு உள்ளே வச்சுருப்பான். எங்கே அது தங்கே வந்து மூதவியாக நிற்பான்னா, எங்கே நான் சீதேவியை நிற்பாம திருமகளை நிற்பாங்க, தூய்மை இல்லை இங்கே. அப்போ அந்த தூய்மை உள்ளும் புறமும் தூய்மை இருந்தால் அங்கே தெய்வத்தன்மை உண்டு. அது யார் தேவாண்டா? பதஞ்சலி முனிவா, இன்னும் என் சிந்தை தெளிவடையவில்லை தாயே. ஒன்றும் சொல் ஒன்று செயல் ஒன்றுமாக இருக்கிறேன். இன்னும் என்னிடம் தூய மனசில்லை. தூய்மைக்கு தூய்மையின் சிறப்பிடமே, தூய்மையின் சிகரமே. நீ என் சிந்தையில் கூடிய என்னை என் சிந்தையை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்போ உள்ளத்திற்கு பஞ்சமில்லா வாழ்வு, உள்ளத்தில் தூய்மை இருக்கு. இது யார் தருவான்? பதஞ்சலி முனிவன் தர வேண்டும், யாக்கிரமர் தர வேண்டும், பிடிநாக்கீசன் தர வேண்டும், பிருகு மகர்ஷி தர வேண்டும், பிரம்மமுனி தர வேண்டும், தன்வந்திரி பகவான் தர வேண்டும், அசுனி தேவனும் அருணகிரிநாதனும் அத்திரி மகர்ஷியும் தர வேண்டும், மணிக வாசகரும் ராமலிங்க சாமியும் திருஞான சம்பந்தம் தர வேண்டும், திருநாவுக்கரசரும் அருணகிரிநாதன் தர வேண்டும். இந்த தூய்மையை அவர்கள் திருவடி பூசித்தால் இந்த வாய்ப்பு கிடைக்கும். என்னைக்கு என்றும் அவர் கழிக்க வேணும். அடியையும் தூய மனதோடு வாழ வேண்டும். அப்போ தூய மனம் இருந்தால் அங்கே தெய்வத்தன்மை இருக்கு. தூய மனம் இருந்தால் யமனை வெல்லலாம். தூய மனத்தை கெடுப்பது இது பொருள்பற்று, தூய மனதை கெடுப்பது இது பொல்லாத காமம், தூய மனதை கெடுப்பது இது பொறாமை குணம், தூய மனதை கெடுப்பது இது பொலிவாங்க உணர்ச்சி, தூய மனதை கெடுப்பது இது கடும் சினம். தூய்மையை கெடுத்து விடும் அது. இந்த கொடைக்கடுகள் உடைப்பு, இந்த கொடைகளை உடைப்பது எது? உடைப்பது ஒரே வழி ஆசான் திருவடிதான். உடைத்திடுவதுக்கு ஒரே வழி மாதம் ஒருவர் கண்ணதான் செய்தான். உடைத்திடுவதுக்கு ஒரே வழி புலால் மறுத்தல். உயிர் கொலை செய்ய மாட்டேன், இன்னும் முதல் நான் உயிர் கொலை செய்து உண்ண மாட்டேன். அந்த எண்ணத்தை வளர்ப்பது, அந்த எண்ணமே தபமாகும். இன்னும் முதல் உயிர் கொலை செய்ய இந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், மற்றவர் தடுக்க மாட்டேன். மற்றவர்கள் உயிர் கொலை செய்ய இந்த கோயில்களுக்கு செல்வதையோ அதை செய்வதை தடுக்க வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. அது நமக்கு தேவையில்லை. அவற்று யாரோ ஒரு உன் ஆடுகோழி வெட்டுக்கிறான், தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ காப்பாற்றிக்கொள். நம்ம சங்கத்து கொள்கை தான், உயிர்களை செய்யாது என்று சொல்லுவோம். இறை வழிபாடு என்ற பெயரில் உயிர்களை செய்யாது என்று சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு வாசல் கந்தடி போக மாட்டோம். தடுக்க வேண்டிய வேலை நமக்கு தேவையில்லை. தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவனை நீ காப்பாற்றாத, உன்னை நீ காப்பாற்றிக்கொள்ளும். ஆக இன்று முதல் உயிர்களை செய்ய மாட்டேன் என்று தவம், புலால் உண்ண மாட்டேன் என்று தவம், தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.